விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை. அதுவும் இந்தியால இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. ஸோ அப்படி சயின்ஸுக்கு புலப்படாத அஞ்சு கோயில் இந்து கோயிலும் அதோட பின்னணி ஆச்சரியமான பின்னணியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்ன ஏதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நாசா சேட்டலைட் வந்து ஒரு இடத்துல பர்டிகுலரா ஒரு மந்த்ல இயர்ல ஸ்ட்ரக் ஆகி நினைச்சா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ இப்படி கண்டினியூஸா அந்த எல்லா வருஷமும் அந்த பர்டிகுலர் மந்த்ல ஸ்ட்ரக் ஆகி நின்று போச்சான். ஸோ இது வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது இந்தியாவில் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்தியாவில் போய் அந்த இடத்த பார்க்கும்போது அது தமிழ்நாடுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ போய் அவங்க ரிசர்ச் பண்ணும் போது ஒரு நீல கலர்ல ஒரு ரேஸ் வந்து அந்த பர்டிகுலர் மந்த் எவ்ரி இயர் வந்து அங்கே படுறதாகவும் அதோடைய எஃபெக்டானது அந்த சேட்டலைட்டை வந்து ஸ்ட்ரக் ஆக்கி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு போக வைக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இது சயின்ஸ், தட் இஸ் விஞ்ஞானம். இதுல இருக்க மெயின் ஞானம் என்னதுன்னா அந்த கோவில் எங்க இருக்குன்னா திருநள்ளாறு அப்படின்ற ஊர்ல இருக்க கோயில் தான். அதுவும் சனீஸ்வரனுடைய கோயில். ஸோ பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ்னே என்னன்னே தெரியாத அந்த காலகட்டத்துல நம்ம முன்னோர்கள் வந்து சனீஸ்வரனுக்கு உகந்த நீல கலர் ஒரு கதிர் வந்து அந்த இடத்துல படுது அப்படின்றத அந்த சக்தி அங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சு அங்க கோயில கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வருஷம் வருஷம் அந்த பர்டிகுலர் மந்த் அது சனீஸ்வரனுக்கு உகந்த அந்த பர்டிகுலர் மாதத்துல அந்த கதிர் பட்ட அந்த கோவில் இருந்து வர ரிஃப்ளக்ஷன் தான் வந்து அந்த சேட்டிலைட்டையே ஒரு ஒரு சில நொடிகள் வந்து ஸ்தம்பிக்க வைக்குதான். ஸோ இது விஞ்ஞானத்தை மீறிய ஒரு மெய்ஞானமான உண்மை. நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒடிஷால இருக்க பூரி ஜெகநாத் அப்படின்ற ஒரு கோயிலை பத்தி தான். இந்த கோயிலை பத்தி நிறைய பேர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி, கண்டிப்பா இதுல இன்க்ளூட் ஆகணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ இந்த கோயில் வந்து விஷ்ணு, அது அந்த விஷ்ணு கடவுளை தான் வந்துட்டு வழிபடுற ஒரு கோயில். ஸோ இந்த கோயில்ல நடக்கிற என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த கோயில் கோபுரத்துக்கு மேல பறவைகள்லாம் வந்து பறக்கவே பறக்காதான், எப்பவுமே பறந்தது கிடையாதான். அடுத்த ஆச்சரியமான உண்மை என்னன்னா அவங்களுக்கு பிரசாதம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிரசாதம் வந்து ஒரு ஏழு பானைகள்ல பண்ணுவாங்களாம். ஸோ அது எப்படின்னா ஒன்னு மேல ஒன்னு சொல்லி வைப்பாங்களாம். அப்படி வச்சு பிரசாதம் பண்ணும்போது மேல இருக்கிற பானை இருக்கு இல்லையா, அந்த பானை தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரசாதமா ரெடி ஆகுமா. ஸோ அதோடைய என்ன தாத்மயம், என்ன ஒரு ஒரு அதுக்குள்ள இருக்க ஒரு சயின்டிபிக் ரீசன்ன்றது தெரியல. அதே மாதிரி இந்த கோவில் வந்து கடற்கரையோரம் இருக்கு. ஸோ எப்போ நம்ம வந்து அந்த கோயிலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோமோ அந்த கடற்கரை சவுண்டு கேட்காதான். ஸோ ஒன்ஸ் அந்த கோயிலை விட்டு நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சவுண்டே கேட்குமா. அதே மாதிரி அந்த கோயிலுடைய ஷேடோ, அதாவது நிழல் சொல்லுவோம்ல, அந்த பகல்ல எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் தெரியாதான். ஸோ இது எல்லாமே வந்து சயின்ஸுக்கு மீறின ஒரு மெய்ஞானமான விஷயம். தேர்ட் வந்து குண்டூர்ல இருக்க மங்களகிரின்ற ஒரு பிளேஸ்ல இருக்க கோயிலை பத்தி தான். அந்த கோவில் பேர் வந்து பானகலா நரசிம்மர்னு. இது ஆந்திராவில் இருக்கு. இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னா அந்த நரசிம்மருக்கு வந்து பிரசாதமா கொடுக்கறது வந்து வெள்ள தண்ணியா, தட் இஸ் பானகம்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வெள்ள தண்ணியா. ஸோ அந்த வெள்ள தண்ணி அவங்க கொடுக்கும் போது நம்ம தண்ணி குடிச்சா ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டு கேட்குமா, எல்லாரும் கேட்கலாம் அந்த சவுண்டை. அது கொஞ்ச நேரத்துல அந்த சவுண்டு ஸ்டாப் ஆயிட்டு குடிக்கிறதும் நிறுத்திடுமா. கொஞ்ச நேரத்துல என்னவுமா அந்த அந்த விக்கிரகம், அந்த சாமி வந்து அந்த வெள்ள தண்ணியை வெளியில துப்புவாராம். அப்படி துப்பும் போது வர அந்த வெள்ள தண்ணி இருக்கு இல்லையா, அதைதான் வந்து பிரசாதமா மக்களுக்கு கொடுப்பாங்களாம். இதுல இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த அந்த இடம் ஃபுல்லா வந்து வெள்ள தண்ணி பிரசாதத்தால நிரம்பி இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு எறும்பு கூட அந்த பக்கத்துல வந்தது கிடையாதான். இதுவும் ஒரு விஞ்ஞானத்தை மீறிய மெய்ஞானம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து உலக பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோயில் தான். அது தஞ்சாவூர்ல இருக்கு இல்லையா. ஸோ இந்த கோவில் வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து கிரைனைட்டால கட்டப்பட்டதா. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அந்த கோயிலை சுத்தி 60 கிலோமீட்டருக்கு கிரைனைட் ஆலையே கிடையாதான். ஸோ பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டும் போது அவங்க எங்கிருந்து அந்த கிரைனைட்டை கொண்டு வந்தாங்கன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதோட ஒரு இன்னொரு ஒரு ஒன் ஸ்டெப் அஹேடான ஆச்சரிய விஷயம் என்னன்னா அந்த கோயிலுடைய கோபுரம் வந்து ஒரே கிரைனைட்டால உருவாக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட 80 டன் எடை உடையது. அந்த காலகட்டத்துல லைக் 1000 இயர்ஸ் முன்னாடி அந்த காலகட்டத்துல எப்படி அந்த கோவில் கோபுரத்து வரைக்கும் ஏறினாங்க, எங்கெங்க அந்த 80 டன் எடையுடைய கிரைனைட்டை கொண்டு வந்து அவங்க கரெக்டா வச்சாங்கன்றது தெரியல. ஸோ இதுவும் ஒரு விஞ்ஞானத்தை மீறிய மெய்ஞானம். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம சொக்கநாதரை பத்தி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கார் இல்லையா நம்ம சொக்கநாதர், அவரை பத்தி. ஸோ பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்நியர்கள் வந்து அந்த பொக்கிஷங்களை தேடி கோயில் கோயிலா வந்தாங்களாம்.
லைக் விக்ரம் இருக்கும் இல்லையா அந்த கர்ப்பகிரகத்துல, அது கீழே பொக்கிஷங்கள் இருக்கும் லைக் வைடூரியம் வைரம்னு சொல்லிட்டு, அதை எடுக்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு வந்து கடைசியில மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க வரது தெரிஞ்சு அஞ்சு பக்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கருவறை அப்படின்றது வந்து நம்ம உள்ள இருக்கும் அந்த சாமியிலே, அதுதான் கருவறை. சோ நம்ம அதுக்கு முன்னாடி, கருவறைக்கு முன்னாடி நின்று நம்ம கடவுளை வேண்டுவோம் இல்லையா, அந்த இடம் பேரு அர்த்த மண்டபம்னு பேரு. சோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, கருவறையை வந்து செவுத்தால ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அர்த்த மண்டபத்துல வந்துட்டு ஒரு சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க சரியா. சோ இப்ப வந்து அந்த அந்த அந்நியர்கள் வந்து அவங்க தேடும் பொழுது அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, போயிட்டாங்க. 40 வருஷம் கழிச்சு இந்த கோயில வந்து அப்ப ஆண்ட மன்னர்கள் வந்து இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சீரமைப்பு பண்ணிருக்கோம் இல்லையா, அது பண்றதுக்கு வந்த பொழுது அந்த சிவனை பாதுகாத்து வச்சிருந்த பக்தர்கள்ல ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருந்திருக்காரு, மற்ற எல்லாரும் இறந்து போயிட்டாரு. அவர் வந்து இப்படி கருவறைக்குள்ள அந்த சுவாமி இருக்கிறதாவும் அந்த செவத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்னு அந்த கிங் கிட்ட சொல்லியிருக்காரு. சோ அந்த கிங்கும் வந்து அந்த அந்த செவரை வந்து உடைச்சு பார்க்கும் போது எல்லாருக்கும் ஷாக்காம், என்னன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி பூஜை பண்ண மலரும் சரி, அந்த விளக்கும் எரியிற விளக்கும் சரி, அங்க பண்ண எல்லா அந்த அந்த கற்பூரம் எல்லாமே வந்து மனம் மாறாம அதே மனத்தோட அதே ஃப்ரெஷ்னஸோட அப்படியே இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போய் அந்த சக்தியை நினைச்சு மெய்சில் இருந்து போனாங்களாம். இது நடந்து 10 வருஷம் கழிச்சு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்காங்க இல்லையா, எம்ஜிஆர், அவர் வந்து ஒரு விஷயமா அங்க வந்த பொழுது இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருக்காரு. அவர் ஆச்சரியப்பட்டு இதை வந்து ஒரு கல்வெட்டுல பதிக்க சொல்லி அதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்க ராஜகோபுரம், நார்த் சைட்ல இருக்க ராஜகோபுரத்து கிட்ட அந்த கல் பது கல்வெட்டு பதிவு வந்து இருக்கான். சோ இன்னைக்கும் நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பதிவை பார்க்கலாம். சோ இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு, அது எங்கன்னா கர்நாடகால ஹாசன் அப்படின்ற ஒரு கோயில்ல, ஹாசனாம்பாள் அப்படின்ற ஒரு கோயில்ல நடக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது எப்படின்னா, வருஷத்துக்கு 10 நாள் தான் அந்த கோயில திறப்பாங்களாம், 10 நாளும் பூஜை நடக்குமா, 10 நாள் கழிச்சு விளக்கேத்தி வச்சுட்டு பூல பூஜை பண்ணிட்டு அந்த கோயில க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அது மாதிரி அடுத்த வருஷம் அந்த கோயில திறக்கும் பொழுது அந்த பூ வாடாம அதே மனத்தோட ஃப்ரெஷ்னஸோட இப்ப வந்து பூஜை பண்ண மாதிரி இருக்குமா, பிளஸ் அதே மாதிரி அந்த விளக்கும் அணையாம அப்படியே இருக்குமா. சோ வியூவர்ஸ், இதுதான் வந்து விஞ்ஞானத்தை மீறிய மெய்ஞானமான விஷயங்கள். நம்ம உலகத்துல நமக்கு மீறின பல விஷயங்கள் இருக்கு, நம்ம சயின்ஸுக்கும் நம்ம அறிவுக்கும் வெட்டாத பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நம்ம சேனல்ல தேடுவோம். சோ ஃபர்ஸ்ட் சொல்லல, எப்பவும் ஒரு லாஸ்ட் சொல்றேன், வெல்கம் டு மை சேனல். மை சேனல் நேம் இஸ் தேடலை தேடி. ஸோ என்னோட வாங்க சேர்ந்து தேடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.